الله الرحمن الرحيم الحمد لله الذي هدانا لهذا وما كنا لنهتدي لولا أن هدانا الله والصلاة والسلام على بشير النذير وسراج المنير العبد المؤيد والرسول المسدد والمحمود الأحمد والمصطفى الأمجد أبي القاسم مولانا محمد اللهم صل على محمد وعلى وعلى أهل بيته طيبين طاهرين وأصحابه الميامين قال الله سبحانه وتعالى بسم الله الرحمن الرحيم ولقد آتيناك سبعا من المثاني والقرآن العظيم இன்றைய பயானிலும் வளமையாக பல கேள்விகளுக்கு நாங்கள் பதிலளித்து வருகின்றோம். இந்த வகையிலே எம்மிடம் குர்ஆனிலே குறிப்பாக தொழுகையிலே சூராக்கள் ஓதுகின்ற பொழுது பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்று சொல்லி ஓத வேண்டுமா இல்லையா என்ற ஒரு விடயம், அடுத்தது சில ஜமாத்தினர்களை பொறுத்தவரையிலே ஆமீன் தொழுகையிலே ஆமீன் சொல்வதில்லை அல்லது பாங்கிலே சில மாற்றங்கள், இதேபோன்று கபர்கள் இறைவருடைய ஒளிமார்கள் இமாம்களுடைய கபர்களை தரிசிப்பது போன்ற பல கேள்விகள் எங்களிடத்திலே கேட்கப்பட்டிருக்கின்றது. முடியுமானவரை இவ்வாறான கேள்விகளுக்கு பதிலளிக்கலாம் என கேட்டு, பொதுவாக குர்ஆனிலே பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்று அது சூராக்களோடு சேர்த்து உள்ளதா இல்லையா என்பது ஒரு கேள்வி. இதற்கு நாங்கள் பார்க்கின்ற பொழுது குர்ஆனிலே ஹஸ்ரத் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சம்பவத்திலே இன்னஹு மின் சுலைமான் வன்னஹு பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்று ஒரு சூரா வந்திருப்பதை, அந்த சூராவிலே இந்த வசனம் வந்திருப்பதை பார்க்கலாம். அதாவது இந்த ஒரு கடிதம் ஒன்று பல்கிஸ் அம்மையாருடைய அன்று சூரியனை வணங்கி கொண்டிருந்த அந்த அம்மையார் அவர்களுடைய காலத்திலே ஹஸ்ரத் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இருந்த ஆட்சி செய்து கொண்டிருந்த அன்று நபியாக இருந்த ஒரு நிலையிலே அவர்கள் எழுதின அந்த கடிதத்திலே அது சுலைமான் இடத்துல இருந்து அது பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்ற அந்த வாசகத்தோடு அது எழுதப்பட்டிருப்பதை பற்றி குர்ஆன் கூறிக்கொண்டிருக்கிறது. அன்னல் பஸ்மலத்த ஜுசு மின் குல்லி சூரத்தின் தப்த ஊ பிஹா ஒஹி ஆயத்தின் மின்ஹா. நாங்கள் பின்னாலே பார்ப்பதற்கு முன்னால் ஒரு பொதுவாக ஒரு விதியொன்றை கடைசியிலே முடிவாக அதனுடைய சமரைஸாக பிரீஃபாக சொல்லுகின்ற விடயம் என்ன என்றால், ஒவ்வொரு சூறாவிலேயும் வருகின்ற பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் அந்த சூறாவோடு உள்ள ஒரு ஆயத்தாக கணிக்கப்படுகிறது. ஏனென்று சொன்னால் இந்த சுலைமான் நபியுடைய வன்னஹு பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்ற ஒரு ஆயத்தும் வலம் தப்தஹா பிஹா சூரத்துல் பராத்தில் என்ன லம் தக்குன் ஆயத்தின் மின்ஹா. சூரத்துல் பராத்தை ஓதுகின்ற பொழுது பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்று சொல்லுவதில்லை. முஷ்ரிகீங்களை பற்றி, அவர்களுடைய செயல்களை பற்றி, மஸ்ஜிதுகளை பற்றி, மஸ்ஜிதுல் ஹராமிலே அவர்கள் நுழைவதை பற்றி, ஆனால் பல வகையான இஸ்லாத்துக்கும் குஃப்ருக்கும் இடையிலான, இஸ்லாத்துக்கும் முஷ்ரிக்குக்கும் இடையிலான சில வித்தியாசத்தை பற்றியெல்லாம் நிறைய பேசுகின்ற இந்த சூரத்துல் பரா இதை ஆரம்பிக்குகின்ற பொழுது பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்று சொல்வதில்லை. ஆனால் இந்த பிஸ்மில்லாவை தொழுகையிலே சலாத்திலே நமாஸிலே ஓதுவது பற்றிய ஓதாது பற்றிய விடயங்களை பற்றியும் நாங்கள் பின்னால் பார்க்கலாம் நினைக்கின்றேன். ஏனென்று சொன்னால் நாங்கள் அநேகமான பள்ளிகளிலே பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்று சொல்லித்தான் சூரத்துல் ஃபாத்தியா ஆரம்பிப்பார்கள். அதற்கு பிறகும் அடுத்த சூறாவை ஓதுகின்ற பொழுதும் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்று சொல்லி ஜஹராக சத்தமிட்டுத்தான் ஓதுவார்கள். சிலர்கள் என்ன செய்கிறார்கள் என்ன, அந்த பிஸ்மியை மனதுக்குள் ஓதிவிட்டு ஓதுகிறார்கள்.
சத்தமில்லாமல் ஹஃபியாக அவர்கள் ஓதிவிட்டு அதுக்கு பிறகு சூரா ஓதுகிறார்கள். இன்னும் சிலர்கள் பிஸ்மி சொல்லுகிறார்களோ என்னவோ தெரியாது, குர்ஆன் சூரா ஃபாத்தியா ஓதிவிட்டு இப்படி ஓதுவதை நாங்கள் பார்க்கிறோம். இந்த சூரத்துல் ஃபாத்தியாவிலே பிஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம் இருக்கின்றது என்பதிலே கருத்து முரண்பாடு கிடையாது. ஏனென்று சொன்னால், வழக்கது ஆத்தை நாக்க சபாம் மினல் மசானிய குர்ஆனில் அதையும் திட்டமாக நாம் உமக்கு திரும்ப திரும்ப ஓதப்படும் சூரத்துல் ஃபாத்தியா எல்லா சூறாக்களிலும், அதாவது எல்லா தொழுகைகளிலும் நாங்கள் சூரா ஃபாத்தியாவை கட்டாயம் ஓத வேண்டியிருக்கிறது. வாலைக்கும் சலாம். இந்த ஃபாத்தியாவின் 7 வசனங்களையும் மகத்தான குர்ஆனையும் வழங்கியுள்ளோம் என்று இறைவனுக்கு சுப்ஹானஹு வ தஆலா சூரத்துல் ஹிஜ்ரின் 87வது வசனத்தில் சொல்லுகிறான். எனவே இதிலே வரக்கூடிய அந்த பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் அதையும் ஒரு ஆயத்தாக கணித்துத்தான் 7 ஆயத்துகளாக சொல்லப்பட்டிருப்பதை நாங்கள் பார்க்குகிறோம். முஸ்தத்ரிக்குல் ஹாக்கிம் என்ற இமாம் நைசாபூரி முஸ்தத்ரிக்குல் ஹாக்கிம் அவருடைய நூலிலே இமாம் புகாரியும் முஸ்லீமும் சரிகண்டு கூறுகின்ற ஒரு விடயத்தை, அதேபோன்று தல்ஹீசு தஹபி அவர்களும் கூட அவர்களுடைய நூலிலும் கூறுகின்ற அந்த விடயத்தை இவ்வாறு நாங்கள் பார்க்கலாம். அனிபினி அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கால் ஃபாத்திஹத்துல் கிதாபி பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் இலா ஆஹிரி சூரா. ஃபாத்தியா சூராவிலே பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீமையும் சேர்த்துத்தான் அது ஒரு சூரத்துல் ஃபாத்தியாவுன்னு சொல்லப்படுகிறது. ஒழிய பிஸ்மியை விட்டுவிட்டு அல்ஹம்து சூராவிலிருந்து ஆரம்பித்து முடியவில்லை என்ற கருத்தை நாங்கள் இந்த மேற்சொன்ன இந்த நூல்களிலே காணக்கூடியதாக இருக்கிறது. காலை இப்னு ஜுரைஹு அன் அபி அன்னஹு கால் லி சயீத் இப்னு ஜுபைரின் ரலியல்லாஹு அன்ஹு குல்துல் லி அபி லக்கத் அக்பரக சயீத் இப்னு ஜுபைரின் அன் இப்னு அப்பாஸ் அன்னஹு கால் அன்னல் பஸ்மில்லத் ஆயத்துன் கால் நஅம். அப்போ ஜுபைர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் என்ன செய்கிறார்கள், தன்னுடைய தந்தை இடத்திலே கேட்குகிறார்கள், அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொன்ன இந்த விடயத்தை பற்றி இந்த பஸ்மலா, பஸ்மலா என்றால் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்றதுக்கு சுருக்கமாக சொல்லுவது. இப்போ இன்னாலில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் என்பதற்கு இஸ்திர்ஜா என்று சொல்லுவார்கள். அதேபோன்று தக்பீருக்கு, அதுக்கு பிறகு தஸ்பீஹுக்கு, இப்படி ஒவ்வொன்றுக்கும் ஒரு சொல்லுகள் இருக்கிறது. அது குர்ஆனிலே உள்ளது தானா பஸ்மலா பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்பது இந்த சூறாவிலே உள்ளது, ஒவ்வொரு சூறாவுக்கும் உள்ளதான்னு கேட்டபொழுதும் நாம் என்று ஆம் என்று சொல்லியிருக்கிறார்கள். ஏனென்று சொன்னால், இதே நூலிலே இவ்வாறான மேற்கூறிய இந்த கிரந்தங்களில் இன்னும் நாங்கள் நிறைய விஷயங்களை பார்க்குகிறோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வருவார்கள். அன்னஹு கான இதா ஜா ஜப்ராயில் கரால் பஸ்மலா, அவர்கள் பிஸ்மியை சொல்லி ஒரு சூறாவே ரசூலுல்லாஹுக்கு அலிம அன்னஹா சூரத்துன் அன்னஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லாயாலும் ஹத்மு சூரத் அத்தா தன்சிலுல் பஸ்மலா, ஒரு சூறாவை ஓதி அவர்கள் பிஸ்மி சொல்லி ஓதித்து காண்பிப்பார்கள். அது முடிந்து விட்டதா என்று பார்க்க வேண்டுமா இருந்து அடுத்த பிஸ்மி ஒன்று வரணும். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து ரசூலுல்லாஹுக்கு வஹி அறிவித்து பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் சூராவை ஓதி காண்பிப்பார்கள். இந்த சூரா முடிந்து விட்டது, அடுத்து வரக்கூடியது புதியொரு சூரா, புதியொரு அத்தியாயம் என்றால் அடுத்த பஸ்மலா அது வர வேண்டும். அப்போதுதான் அந்த சூரா ஒன்று முடிந்திருக்கிறது என்று அவர் அறிந்து கொள்வார்கள். இதிலிருந்து என்ன விளங்குகிறோம் என்று சொன்னால், ஒவ்வொரு சூராவுக்கும் பிஸ்மில்லா என்ற அந்த பஸ்மலா வந்திருப்பதை இந்த ஹதீஸிலிருந்து நாங்கள் விளங்கக்கூடியதாக இருக்கிறது. முஸ்தத்ரிக்குல் ஹாக்கிமிலே 213வது 231 32 பக்கங்களிலே ஒகானல் முஸ்லிமூன யக்ரவுன பாதல் ஃபாத்தியாதி சூரத்தன் தாம்மா மின் இப்திதாயிஹா பில் மஸ்மலத்தி ஹத்தா இந்திஹாயா. சில இடங்களிலே நாங்கள் பார்க்கலாம் சூரத்துல் ஃபாத்தியாவை ஓதிவிட்டு ஒரு சின்னொரு சூறாவை ஓதிவிட்டு தொழுகையை ஓதக்கூடியவர்களும் இருக்கிறார்கள். சில மதகபுரில் ஆகுமாக இருந்தாலும், ஆனால் சரியான முறையாக ஒரு சூறாவை பூரணமாக
குல்வல்லா சூறாவையோ அல்லது குல்லாது பின்னாசையோ அல்லது இன்சுராகோ அல்லது எந்த சூறாவை எடுத்துக்கொண்டாலும் அதை பூரணமாக பிசுமியையும் சொல்லி அந்த சூறாவை முடித்து ஓதுவதுதான் மிகச்சிறந்தது ஏற்றமானது. இவ்வாறு தான் இந்த முஸ்தத்ரிகுல் ஹாக்கிம் என்ற நூலில் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. இமாம் ஷாஃபி அவர்கள் தன்னுடைய முஸ்னதிலே கூட கூறுகின்றார்கள், அன் அப்துல்லா இபின் உமரின் ரலியல்லாஹு அன்ஹு கான லா யதுல் பஸ்மலா, அப்துல்லா இபின் உமர் அசத் அப்துல்லா அவர்கள் கூட பஸ்மலாவை இல்லாமலுக்கு ஓத மாட்டார்கள், பிஸ்மி சொல்லித்தான் ஒவ்வொரு சூறாக்களையும் ஓதுவார்கள் என்ற விடயத்தையும் நாங்கள் சொல்வதை பார்க்குகிறோம். இன்று நாங்கள் சில பள்ளிகளிலே குறிப்பாக மஸ்ஜிதுல் ஹராமிலே மக்காவிலே கூட பார்க்குகிறோம் சூரத்துல் ஃபாத்திஹா பிஸ்மி சொல்லி ஓதினால் அடுத்த சூறாவை பிஸ்மில்லா சொல்லாமலே ஓதுகிறார்கள். மத்திய கிழக்கிலே பல இடங்களிலே பார்க்குகிறோம். ஆனால் ஷாஃபி மதுஹபை பின்பற்றுபவர்கள் மாத்திரமல்ல, அஹ்ல் பைத்துகளிடத்திலே ரசூலுல்லாஹ்வுடைய குடும்பத்தை பின்பற்றுகின்ற ஜமாத்திடத்திலே குறிப்பாக ஷியாக்களிடத்திலே இந்த அதேபோல் ஜெய்தியங்களிடத்திலும் பிஸ்மில்லாவை கட்டாயமாக சொல்ல வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். அது சொல்லாமல் விடுவது அது கூடாது என்று சொல்லுகின்ற ஒரு விடயத்தை பார்க்குகிறோம். அதேபோல் ரசூலுல்லாஹ்வுடைய காலத்திலும் நான்கு கலீஃபாக்களுடைய காலத்திலும் ரசூலுல்லாஹ்வுடைய இரண்டு மனைவிமார்களாகிய ஆயிஷா ஹப்ஸா நாயி போன்றவர்களுடைய அவர்களும் கூட கானூலா எது ஊனஹா ஒன் நபியு கான யக்ரோஹா, இவர்கள் எல்லாம் அதை விடாமலுக்கு ஓதுவார்கள், பிஸ்மியை சேர்த்து ஓதுவார்கள், ரசூலுல்லாஹ்வும் ஓதுவார்கள் என்று இந்த அதே நேரத்தில் பிஸ்மில்லாவை சத்தமிட்டு ஓதுவார்கள், ஹிஃபாவாக ஓத மாட்டார்கள். ஏனென்றால் சில மதுஹபுகளிலே நாங்கள் பார்க்குகிறோம் அது ஹிஃபா இந்த துஹரு அசரு போன்ற இந்த தொழுகைகளிலே சத்தத்தை பணித்து ஓதுவதாக இருந்தாலும் பிஸ்மியை மாத்திரம் சத்தமிட்டு கொஞ்சம் லேசான ஒரு சத்தமாக ஓதிவிட்டு அதை விட கொஞ்சம் சத்தத்தை குறைத்து ஓதுவதை நாங்கள் சில மதுஹபுகளிலே நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. முஸ்தத்ரிகுல் ஹாக்கிம் என்ற இந்த இதே நூலிலே, ஏன்னா முஸ்தத்ரிக் ஹாக்கிம் என்ற நூலை பற்றி நாங்கள் பேசுவதாக இருந்தால், ஷேஹான் இமாம் புகாரியும் இமாம் முஸ்லீமும் இவர்கள் அந்த ஹதீஸ்களை அறிவிக்குகின்ற ராவிகளுக்கு சில நிபந்தனைகளை இட்டிருக்கிறார்கள். இன்ன இப்படி இருக்க வேண்டும், இவ்வாறு இப்படி இருக்க வேண்டும், அவருடைய வாழ்க்கை இவ்வாறு இருக்க வேண்டும், அவருடைய சொல் எப்படி இருக்க வேண்டும் என்றெல்லாம் சில நிபந்தனைகள் இருக்கிறது ஒரு ஹதீஸை சொல்வது. ஏன்னா எல்லோரிடம் இருந்தும் ஹதீஸ்களை அவர்கள் எடுக்க மாட்டார்கள். அவருடைய உண்மை நிலை, அவருடைய பின்னணி, அவர் அறிவிக்குகின்ற முறை இப்படியான அதுக்குரிய இல்முல் திராயா அல்லது என்ன இல்முல் ஹதீஸ் என்ற இந்த பாடங்களில் இல்முல் ரிஜால் இதுகளில் நிறைய சம்பந்தமாக பேசப்பட்டிருக்கிறது, எழுதப்பட்டிருக்கிறது. இவர்கள் நிபந்தனையிட்டிருக்கின்ற மனிதர்கள், இவர்கள் நிபந்தனையிட்டிருக்கின்ற ராவிகள், அதே ராவிகளிடத்திலிருந்து இவர்கள் கூறாத அதீதுகளை இவர்கள் இருவர்களாலும் விடுபட்ட அதீதுகளை எடுத்து இஸ்திதராக் பண்ணி இமாம் என்ன ஹாக்கிம் நைஷாபூரி அவர்கள் தன்னுடைய முஸ்தத்ரிகுல் ஹாக்கிம் என்ற நூலிலே கொண்டு வந்திருக்கின்றார்கள். இதுதான் இந்த நூலினுடைய விசேடமான ஒரு அம்சமாக இருந்து கொண்டிருக்கிறது. அவர்கள் கூறுகின்றார்கள், அன்னஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அன்ன நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஆலிஹி வஸல்லம் அவர் சொல்லுகின்றார், சல்லைத்து கல்ஃப ரசூலுல்லாஹ், ரசூலுல்லாஹுக்கு பின்னால் நின்று நான் தொழுதேன், வா அபி பக்கரின் வ உமரின் வ உஸ்மானின் வ அலியின் இவர்களுக்கு பின்னாலே எல்லாம் நான் நின்று தொழுதிருக்கிறேன், ஃபகானு யக்ரவுனஹா இவர்களெல்லாம் அந்த பஸ்மலாவை ஓதுவார்கள், அதை சற்று ஒலி எழுப்பி சத்தமிட்டு ஓதுவார்கள் என்ற ஒரு விடயத்தை சொல்வதை நாங்கள் பார்க்குகிறோம். இதே போன்று தல்ஹீஸுல் ஜஹபி அவர்களுடைய அந்த நூலிலும் முஸ்தத்ரிகுல் ஹாக்கிம் என்ற நான் மேல் சொன்ன அந்த அடிப்படையிலான அமைந்திருக்கின்ற இந்த முஸ்தத்ரிகிலும் அனஸ் இப்னு மாலிக் அவர்கள் கூறுகின்றார்கள், இது எவ்வாறு இந்த பிஸ்மி தொழுகையிலே விடுபட்டதனுடைய ஆரம்ப நிலையை ஒரு அளவுக்கு நாங்கள் தெளிவு காணக்கூடியதாக இருக்கிறது. எப்படி என்று சொன்னால், அனஸ் இப்னு மாலிக் நஃப்ஸுஹு அன்ன முஆவியத்தை சல்லாஃபில் மதீனத்தி ஜஹ்ரஹா ஜஹ்ரஃபியா பில் கராஅத்தி
லில் பஸ்மலத்தி ஃபில் ஃபாத்தியாத்தி வலம் யக்ரா அல் பஸ்மலத்த லி சூரத்தி அல்லத்தி பாதா. முஆவியா இப்னு அபூ சுஃபியான் அவர்கள் ஹலீஃபா, இந்த முஆவியா அமீர் முஆவியா அவர்கள் மதீனாவிலே தொழுகின்ற நேரத்திலே என்ன செய்கிறார் என்று சொன்னால், அவர் இந்த சூரத்துல் ஃபாத்தியாவை சத்தமிட்டு ஓதுகிறார். ஓதிவிட்டு அந்த அதுக்கு பிறகு வருகின்ற சூராவுக்கு பிஸ்மி இல்லாமல் ஓதுகிறார். அப்பொழுது ஃபலம்மா சல்லம நாதாவு மன் சமியத அளிக்க மினல் முஹாஜிரீன் அவள் அன்சார் யா முஆவியத்து அசரக்த சலாத்த அம் நசீத்த. அப்போ தொழுதுக்கு பிறகு அந்த அன்சாரிங்கள் முஹாஜிரீங்கள் என்று அந்த சஹாபாக்கள் கேட்கிறார்கள், அமீர் முஆவியாவே நீங்கள் என்ன தொழுகையில் என்ன ஒரு வசனத்தை மறந்துட்டீங்களா, அல்லது விடுபட்டு விட்டதா, அல்லது அதில் எது நடந்து விட்டதா என்ற ஒரு சொல்லாடலை வைத்தீங்க கேட்பதை நாங்கள் பார்க்குகிறோம். ஃபலம்மா சல்லா முஆவியத்தை பாததாலிக்க கரால் பஸ்மலத்தில் சூரத் அல்லத்தி பாதல் ஃபாத்தியாதி. அதுக்கு பிறகு என்ன சொன்னால், சூரத்துல் ஃபாத்தியாவுக்கு பிறகு வரக்கூடிய சூராவுக்கு பிஸ்மியை அவர் ஓதிக்கொண்டார் என்ற ஒரு விடயத்தை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறேன். ஆனால் ரசூலுல்லாவும் அதுக்கு பிறகு வந்தவர்களும் அவருடைய மனைவிமார்களும் அமீருல் மூமின் ஹசரத் அலி அவர்களும் அகல் பைத்துகளிடத்திலே அவருடைய மதுஹபிலே எல்லோரும் சூரத்துல் ஃபாத்தியாவை பிஸ்மியோடு ஓதி அடுத்த சூறாவையும் பிஸ்மி செல்லித்தான் ஓத வேண்டும். தொழுகையிலும் அவ்வாறு தான், தொழுகைக்கு வெளியிலும் அவ்வாறு தான் ஓத வேண்டும் என்ற ஒரு விடயத்தை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. இமாம் ராசி அவர்கள் தன்னுடைய தஃப்சீரிலே 106வது பக்கத்தில் இவ்வாறு கூறுகின்றார்கள். எவ்வாறு என்று சொன்னால், இன்ன பனி உமையத்த பாலகு ஃபில் மன் மினல் ஜஹரி பில் பஸ் பில் பஸ்மலத்தி சாயன் ஃபி இப்தாலி ஆசாரி அலி இப்னு அபி தாலிப் ஃபி முபாலகத்தி ஃபில் ஜஹரி பிஹா. இந்த பனி உமையாக்கள், உமையா கோத்திரத்தினர்கள், உமையா கூட்டத்தினர்கள், இந்த பரம்பரையினர்கள் பிஸ்மியை சத்தம் போட்டு சொல்வதை அவர்கள் தான் கூடுதலாக மறைத்திருக்கின்றார்கள். ஏனென்று சொன்னால், எங்களுக்கு வரலாற்றை பார்த்தவர்களுக்கு தெரியும், அமீருல் மோமினின் ஹசரத் அலி அவர்களுக்கும் அவர்களுடைய குடும்பத்தினர்களுக்கும் எதிராக இந்த பனி உமையாக்களுடைய உமையாக்கள் எழுந்திருப்பதை பார்க்கலாம். அமீருல் மோமினுடைய சிஃபின் யுத்தம், இமாம் ஹசனோடு உள்ள அவர்களை கொலை செய்தவர் விடயம், கர்பலா நிகழ்ச்சி, அதுக்கு பிறகு என்று சொல்லி நிறைய சம்பவங்களை நாங்கள் பார்க்குகிறோம். ரசூலுல்லாவுடைய காலத்திலும் இந்த பத்ர் யுத்தம், அதே நேரத்தில் உஹத் யுத்தத்திலே எல்லா இந்த பனி உமையாக்களுடைய இந்த பரம்பரையினர்களை பார்த்தால் இந்த ரிசாலாவுக்கு, இந்த தீனுக்கு, இந்த மார்க்கத்துக்கு எதிராக இருந்திருப்பதை பார்க்கலாம். ஆக அமீருல் மோமினின் ஹசரத் அலி அவர்கள் குர்ஆனிலே தொழுகையிலே சத்தமிட்டு ஓதுகின்ற சூரத்துல் ஃபாத்தியாவுக்கு பிறகு ஓதுகின்ற சூறாவை பஸ்மலா சொல்லி ஓதுவதை, அதை இல்லாமலாக்குவதை, அதை மறைப்பதற்கு இவ்வாறு கூட அவர்கள் முயற்சித்திருப்பதை நான் சொல்லவில்லை. இமாம் ஃபஹ்ருத்தீன் ராசி அவர்கள் தன்னுடைய தஃப்சீரிலே கூறியிருப்பதை நாங்கள் பார்க்குகிறோம். இதே போன்றுதான் இமாம் சூக்கி அவர்கள் ஒரு நாள் ஜமாத் தொழுகையிலே கலந்து கொண்டு இமாமோடு என்று தொழுத பொழுது மதீனாவிலே அவர்கள் சொல்கின்றார்கள், ஃபாத்தியா முடிந்தவுடன் பிஸ்மி சொல்லாது தொடங்கிய போது அவர்கள் என்ன செய்தார் என்று சொன்னால், கடுமையான தன்னுடைய எதிர்ப்பையும் கண்டனத்தையும் அவர்கள் தெரிவித்தார்கள். இவ்வாறு ஏன் இந்த எதிர்ப்பும் இந்த கண்டனங்கள் எல்லாம் வருகிறது என்று சொன்னால், இதை விடவும் ஒரு மேலாக சென்று ஒரு மனிதர் என்ன செய்திருக்கின்றார் என்று சொன்னால், அஹரபு மின் ஹாதா அன்ன அஹது ஐம்மத்தில் ஜமாத்தில் லம் யக்தவி பி ஹதவில் பஸ்மலா. பிஸ்மியை மட்டும் அவர்கள் என்ன செய்யவில்லை, ஓதாமல் விடவில்லை, அதோடு சேர்த்து பல்கால அன்னவ் எம்பகி ஹதஃபி குல் ஃபி குல் ஹூ அல்லாஹ் அஹத் ஒன் அஹ்விஹா பி இத்திபாரில் முகாத்திபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தப்லீக். முஹம்மதே நபியே நீங்கள் சொல்லுங்கள் என்று குல்லன் வந்துடுங்க, குல் ஹூ அல்லாஹ் அஹதில் வரக்கூடிய குல், குல்யாயில் வரக்கூடிய குல், குல்லாபுலபின்னாசில் வரக்கூடிய குல், இவ்வாறு இந்த குல் குல் என்ற சொல்லையெல்லாம் எடுத்து விட வேண்டும். ஏனென்று சொன்னால் அது ரசூலுல்லாவை பார்த்து தான் சொல்லப்படுகிறது என்று கூட
சொல்லக்கூடிய சொல்லியிருக்கின்ற விடயத்தை நியத்து மசலத்து ஹவுல் அல் இஸ்லாம் என்ற ஒரு நூலிலே நாங்கள் பார்க்குகிறோம். இவர் சொன்ன பொழுது மக்களுடைய பலத்த கண்டனம், பலத்த எதிர்ப்பு அதுக்கு எழும்பிய பொழுது அவர் செய்வதறியா திகைத்து போனார். அதுக்கு பிறகு ஏனென்றால் குர்ஆனை பொறுத்த மட்டிலே ஒரு ஹர்ஃபை கூட, ஒரு சொல்லை கூட, ஒரு ஆயத்தை கூட, ஒரு வசனத்தை கூட மாற்ற முடியாது. ஒரு நொக்தாவை கூட உலகத்திலே எந்த மூலையிலேயாவது குர்ஆனிலே யாரும் கையடித்தால் அது உலகம் பூராகவும் அதுக்கு எதிராக திரண்டு எழக்கூடிய ஒரு தன்மையை நாங்கள் பார்க்குகிறோம். இவ்வாறு குர்ஆனுடைய விடயத்திலே இமாம்கள், பெரியவர்கள், மூமின்கள், முஸ்லீம்கள் உறுதியாக அன்றும் இன்றும் இதற்கு பிறகும் இருப்பார்கள் என்ற விடயம் எங்களுக்கு உலகத்திலே உள்ள விடயங்களையும் இஸ்லாமிய வரலாற்றுகளையும் பார்க்குகின்ற பொழுது பார்க்குகிறோம். ஏனென்று சொன்னால் தௌராத், இஞ்சில் போன்ற இந்த வேதங்களை மக்களை பாதுகாக்குமாறு அல்லாஹு தஆலா பொறுப்பு கொடுத்தான். அந்த பொறுப்பில் இருந்து அவன் அறிஞர்கள், படித்தவர்கள் அவர்களெல்லாம் பொறுப்பை செய்யாமல் அது போனதன் காரணமாக அதில் இன்ஹிராஃபுகள், வழிகேடுகள் எல்லாம், பிழைகள் எல்லாம் இடம்பெற்றிருப்பதை பார்க்குகிறோம். ஆனால் குர்ஆனை பாதுகாக்குகின்ற அந்த பொறுப்பை அல்லாஹ்வே பொறுப்படுத்தான். இன்னா நஹ்னு நஸ்ஸல்னா ஸிக்ர வஇன்னா லஹு லஹாஃபிழூன், குர்ஆனை நாங்களே இறக்கினோம், அதை நாங்களே பாதுகாப்போம் என்று போகின்ற சொல்லுகின்ற இந்த விடயத்தை பார்க்குகிறோம். இவ்வாறு இந்த பஸ்மலா சம்பந்தமான பிசுமி சொல்லுகின்ற ஒரு விடயத்தை நாங்கள் பார்க்குகிறோம். இதே போன்று எங்களிடத்திலே ஒரு கேள்வி கேட்கப்பட்டிருந்தது, ஜியாரத்து இந்த பிஸ்மில்லா என்ற விஷயம் முடிஞ்சு விட்டது, ஆகவே இதனுடைய சுருக்கமான விளக்கம் சூரத்துல் ஃபாத்தியாவில் எவ்வாறு நாங்கள் பிசுமி சொல்லி ஓதுகின்றோமோ அதே போன்று அடுத்து வரக்கூடிய சூறாவையும் பிசுமி சொல்லித்தான் நாங்கள் ஓத வேண்டும். அதிலும் நாங்கள் பூரணமான ஒரு சூறாவை பிசுமியோடு குர்ஆனிலே தொழுகையிலே ஓதி முடித்து தொழுவதுதான் மிக ஏற்றமானதும் சிறந்ததாகும். குறிப்பாக அகல் பைத்துகளிடத்திலே பூரணமாக சூறாவை ஓதி முடிக்க வேண்டும் என்று அந்த ஃபிக்கு மசாயல்களில் எழுதப்பட்டிருப்பதை நாங்கள் பார்க்குகிறோம். இப்பொழுது ஜியாரத்துல் குபூர் சம்பந்தமாக, ஏண்டா சிலர்கள் அவங்க கபர் வணங்கிகள், கபரிட போய் பிரார்த்திப்பாங்க, கபரிடத்தில் போய் கந்தூரி கொடுப்பாங்க, அல்லது கபரிஸ்தானம் இருக்கிற இடத்துல தொழுவாங்க என்றெல்லாம் சொல்லுவதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இதை பற்றிய விளக்கம் மார்க்கத்திலே எவ்வாறு, ஏனென்று சொன்னால் இதெல்லாம் இன்று புதுசாக அண்மை காலமாக இருந்துதான் இந்த சமூகத்திலே பேசப்பட்டு தடை செய்யப்பட்டு சில இடத்துல கபர்களை உடைக்கிறது கூடாது என்று சொல்கிறது. இன்று சில நேரங்களில் சில மாற்று மதத்தைச் சேர்ந்தவர்கள் முஸ்லீம்களுடைய பள்ளியை அல்லது கபரை அல்லது அவர்களுடைய ஒரு முக்கியமான இடங்களை அல்லது சில சென்டர்களை மதரசாக்களை மூடணும் அல்லது உடைக்கிறது இப்படியான சில ஆட்சேபனை தெரிவிக்கின்ற ஒருபுறம் இருக்க, முஸ்லீம்களில் இருக்கக்கூடிய சிலர்கள் தங்களுடைய ஏகத்துவவாத தௌஹீத்வாதிகள் சொல்வார்கள் அல்லது தங்களை ஒரு சீர்திருத்தவாதிகள் என்று சொல்வார்கள், இவர்கள் கூட சில இடத்துல போய் சில கபர்களை உடைத்திருப்பதை பார்க்குகிறோம். அண்மையில் கூட இலங்கையில் ஒரு இடத்துல போய் என்ன செஞ்சாங்கன்னு சொன்னால் அங்கே முஸ்லீம்களே இல்லை, அந்த இடத்துல ஒரு பெரிய ஒரு மனுஷனுடைய ஒரு ஜியாரம் ஒன்று இருந்தது. அப்போ ஒரு ஜியாரம் ஒன்று இருந்தால் அங்கே முஸ்லீம்கள் இருந்தார்கள், வாழ்ந்தார்கள் என்பதற்கு ஒரு ஆதாரம், அதை ஒரு ஆதாரமாக எடுத்துக்கொள்வதை நாங்கள் வரலாற்றில் பார்க்கலாம். புவியியல் ரீதியாக இந்த நாட்டில் முஸ்லீம்களோ அல்லது தமிழர்களோ அல்லது சிங்களவர்களோ அல்லது எந்த சமூகமாக இருந்தாலும் அவர்களுடைய வரலாற்றை, அவர்களுடைய இருப்பை உறுதிப்படுத்துவதற்கு இவ்வாறான ஆவணங்கள் எல்லாம் தேடி பிடிப்பதை பார்க்குகிறோம். ஆனால் சில ஜியாரங்களிலே இருந்து எவ்வளவுக்கு என்று சொன்னால் அந்த முஸ்லீம்கள் சிலர்களாலேயே சென்று அந்த ஜியாரத்தை உடைத்து விட்டு வருகின்ற பொழுது அந்த பிரதேசங்களில் வாழ்ந்த மாற்று மத சகோதரர்கள், தமிழ் சமுதாயத்தைச் சேர்ந்தவர்கள் எழுந்து வந்து முஸ்லீம்களிடத்தில் நாங்கள் கண்ணியமாக பாதுகாத்து எங்களுக்கு மழை வேணுமெண்டா நாங்கள் அங்கே போய் என்ன செய்வோம், ஒரு கந்துரியை கொடுப்போம், ஒரு சாப்பாடை கொடுத்தோம் என்று சொன்னால் எங்களுக்கு என்ன வரும், அல்ல ஒரு நேர்த்திக்கடனை வச்சோம்னா மழை பெய்யும், இப்படியான நம்பிக்கையெல்லாம் எங்களிடத்தில் இருந்துச்சு என்று சொன்ன பொழுது அதை என்ன செய்தார்கள், சிலர்கள் போய் மீண்டும் அதை கட்டி புதுப்பிச்ச வரலாறு பல இடங்களில் நாங்கள் பார்க்குகிறோம். சூரத்துல் கௌஃபில் 21வது சூரத்திலே காலுப்னு அலையும் புன்யானா ரப்புஹும் ஆலமு பிஹிம் காலல்லதீன கலபு அல அம்ரிஹிம் லநத்தஹிதன் அலையும் மஸ்ஜிதா, குகைவாசிகள் என்று கேள்விப்பட்டிருப்பீர்கள். வெள்ளிக்கிழமை இரவில் சூரத்துல் கௌஃப் அநேகமான வீடுகளிலே ஓதுவது வழக்கம்.
மேல் சொன்ன வசனம் என்ன சொல்கிறது என்று சொன்னால், இவர்கள் இருந்த அந்த இடத்தின் மீது ஒரு கூட்டத்தை, ஒரு கட்டடத்தை கட்டுங்கள், அவர்களை பற்றி அவர்களுடைய ரப்பு நன்கறிவான் என்று சிலர் கூறினார்கள். தம் காரியத்தில் விவாதித்து அதில் வெற்றி பெற்றவர்கள் நிச்சயமாக அவர்கள் மீது ஒரு பள்ளியை அமைப்போம் என்று கூறினார்கள். எனவே அவர்களுடைய ஞாபகமாக ஒரு மஸ்ஜிதை, நாளையும் மஸ்ஜிதா ஞாபகமாக அந்த குகைவாசிகளை அஸ்ஹாபுல் கஃப் அவர்களுடைய ஞாபகமாக ஒரு பள்ளிவாசலை கட்டிக்கொள்வோம் என்று அவர்கள் அவ்வாறு ஒரு பள்ளியை கட்டுவதற்கு முனைந்த ஒரு விடயத்தை பற்றி அல் குர்ஆன் சூரத் அல் கஃபின் 21வது வசனம் சொல்வதை நாங்கள் பார்க்கிறோம். குதுபுத்தீன் அல் ஹனஃபி ஃபி தாரீஹி மக்கா, மக்காவுடைய வரலாறு என்ற நூலில் அவர் சொல்லுகின்றார்கள், ஒரு பின்வரும் விடயத்தை சொல்லுகின்றார். ஒரு முக்கியமான ஒரு விஷயம், அன்னபி மஸ்ஜிதுல் ஹராம் வைந்தல் காபதி, மஸ்ஜிதுல் ஹராம் மக்காவில் இருக்கக்கூடிய மஸ்ஜிதுல் ஹராம், உலகத்திலே வாழுகின்ற அத்தனை முஸ்லீம்களும் முன்னோக்கி கிபிலாவாக தொழுகின்ற இடம், உலகத்திலே வாழுகின்ற முஸ்லீம்கள் எல்லோரும் ஹஜ்ஜி செய்வதற்கு செல்லுகின்ற இடம், எல்லா மக்களும் ஆண்களும் பெண்களும் உம்ரா செய்வதற்கு செல்லுகின்ற இடம், வசதி படைத்த ஒவ்வொரு ஆணும் பெண்ணும் கட்டாயம் நிறைய என்ன மனிஷ்டதா இலை சபீலா, சக்தி உள்ள வலு என்ன அந்த நிபந்தனைகளுக்கு உட்பட்டவர்கள் எல்லாம் ஹஜ் செய்ய வேண்டிய அந்த இடம் அந்த மஸ்ஜிதுல் ஹராம் காபாவிலே. அதை பற்றி அவர் சொல்லுகின்ற பொழுது, ஃபில் ஹஜ்ரி அல் காபத் பிஸாத்தி ஃபில் ஹிஜ்ரில் மஅரூஃப் பி ஹிஜ்ரி இஸ்மாயில், காபத்துல பக்கத்தில் ரவுண்டாக ஒரு ஹிஜ்ரி இஸ்மாயில் இருக்கிறது, சும்மிய ஹிஜ்ரன், அது ஏன் அதுக்கு ஹிஜ்ரன் அந்த கல் பாதம் என்ற அந்த கல் என்று அதுக்கு சொல்லப்படுகிறேன் சொன்னால், அன்னை இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் தஃபன உம்மஹு ஹாஜர ஃபி ஹாதல் மக்கான் வ ஹஜரஹு லி அல்லா தௌதா, இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய தாயார் ஹாஜரா நாயகியை அந்த இடத்திலே தான் அவர்கள் நல்லடக்கம் செய்தார்கள், ஹரம் ஷரீஃபுக்குள்ளே மக்காவுடைய உள்ளே மஸ்ஜிதுல் ஹராமிலே ஹிஜ்ரி இஸ்மாயிலே அந்த வைத்திருக்கின்ற என்ன ஹிஜ்ரி இஸ்மாயிலே வளைத்துத்தான் என்ன ஹிஜ்ரி இஸ்மாயிலுக்கும் காபத்துல்லாக்கும் இடையிலே சின்ன ஒரு இடம் ஒன்று இருக்கிறது, அதிலே அந்த இராணுவத்தினர்கள் இருப்பார்கள் அல்லது அதை பாதுகாக்கின்ற பரிபாலனத்தை சேர்ந்த நிர்வாகிகள் இருப்பார்கள், அதை வளைத்து தான் மக்கள் என்ன செய்வார்கள் சுற்றி கொண்டிருப்பார்கள். அந்த இடத்திலே தன்னுடைய தாய் ஹாஜராவுடைய ஜியாரம் இருப்பதாக, அங்கே தான் அடக்கியிருப்பதாக குதுபுத்தீன் அல் ஹனஃபி அவர்கள் தன்னுடைய தாரீஹு மக்கா என்ற ஃபி தாரீஹு மக்கா என்ற நூலிலே சொல்லியிருப்பதை பார்க்குகிறோம். அப்படி என்று சொன்னால் இவ்வளவு லட்சாதிபதி முஸ்லீம்கள் எல்லாம் ஆலிம்கள் இருப்பார்கள், படித்தவர்கள் இருக்கிறார்கள், கலாநிதிகள் இருக்கிறார்கள், முஜ்தைதீங்கள் இருக்கிறார்கள், ஃபுக்கஹாக்கள் இருக்கிறார்கள், முஃபஸ்ஸிரீங்கள், முஹத்திதீங்கள் என்ன முஅர்ரிஹீங்கள் என்ன உலமாவுல் கலாம், உலமாவுல் அஹ்லாக், உலமாவுல் இப்படியாக எத்தனையோ அறிஞர்கள் உலக ஹஜ்ஜிக்கு போகிறார்கள், பல்கலைக்கழகத்திலே மதரசாவிலே அடுத்தது பெரும் ஸ்தாபனங்களை நடத்தக்கூடியவர்கள்லாம் போகிறார்கள். எனவே அவரிடத்தில் இருப்பது இவர்களுக்கு தெரியாதா? தெரியும். இதே போன்றுதான் வஃபா அல் சமூதியினுடைய வரலாற்று நூலிலே அன்னபி உபை பி சனதிஹி அன்ன முஹம்மது இப்னு அலி இப்னு அபி தாலிப் ஃபி ஃபாத்திமத் பிந்து அசத், அமீருல் முஃமினீன் ஹஸரத் அலி அவர்கள் தன்னுடைய தாயார் பிந்து அசத், ஃபாத்திமா அவருடைய தாயுடைய பேரு ஃபாத்திமா பிந்து அசத், அசதுடைய மகள் ஃபாத்திமா, ஹலர தஃப்னிஹான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம ஃபஅமர பி ஹஃப்ரி கப்ரியா ஃபி மௌலில் மஸ்ஜித், அப்ப அந்த பள்ளி வாசல் இருக்கக்கூடிய ஒரு இடத்திலே தான் அவருடைய கபரை தோண்டுமாறு ரசூலுல்லாஹி பணித்திருக்கின்றார்கள். அல்லது யோர ஃபாத்திமா, எனவே ஃபாத்திமா என்று அறியப்படுகின்ற அந்த இடத்திலே தான் அவர்களுடைய கபரை கூட ரசூலுல்லா தோண்டுமாறு பணித்திருக்கின்றார்கள். இதே போன்றுதான் வஃபீஹி அன்ன முஸாப் இப்னு உமைர், முஸாப் இப்னு உமைர் என்ற ஒரு பெரிய ஒரு சஹாபி, எந்த அளவுக்கு என்று சொன்னால் இஸ்லாத்தை மக்காவிலே பெரிய ஒரு பணக்காரன், ஒரு கோடீஸ்வரனுடைய மகன் உமைர் அவர்கள், அழகான புள்ள, ஒரு நாளைக்கு ஒரு ஷர்ட் போடுவாராம், மிகவும் பட்டாடை நல்ல, எந்த அளவுக்கு
புதிய மாடல்ல உடுப்பு வரது அவர் போடுவார் அந்த காலத்தில். இவர்கள் இஸ்லாத்தை ஏற்றதற்கு பிறகு எந்த அளவுக்கு என்று சொன்னால், ஹிஜ்ரத்து போகின்ற பொழுது அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றதற்கு பிறகு அவருடைய குடும்பத்தினர்கள் அவர்கள் சொன்னார்களா, நீ சம்பாதித்த முழுதும் இங்கே தான் சம்பாதித்தாய், ஆகவே உன்னை உடம்பில் இருக்கிற அத்தனையும் நீ விட்டுவிட்டு தான் போக வேண்டும் என்று சொன்ன பொழுது தன்னுடைய மேனியை கூட தட்டிவிட்டு அவர்கள் போனதாக என்ற கருத்துப்பட பல விடயங்களை பார்க்குகிறோம். உமைர் அவர்கள் கடைசியிலே மரணிக்கின்ற பொழுது அவருடைய ஜனாசாவை பார்த்தால் அவருடைய கஃபனை அவருடைய உடம்பை கூட மூடுவதற்கு ஒழுங்கான ஒரு ஆடை இல்லாமல் கவன் இல்லாமல் தலையை மூடுனா கால் தெரியும், காலுக்கு இழுத்தா தலை தெரியும், அந்த அளவுக்கு அவர்களின் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதன் காரணமாக இந்த உலகத்தினுடைய பற்றற்ற தன்மை, உலகத்தில் உள்ள துறவரம் இவைகளை பூண்டு ரசூலுல்லாஹோடு இருந்து இவ்வாறான ஒரு நிலையை விட்டு உலகத்தை விட்டு பிரிந்து செல்கிறார்கள். இப்படிப்பட்ட இந்த ஹஸ்ரத் உமைர் அவர்கள் கூட, அதே போன்று அப்துல்லா இப்னு ஜஹஷன் சொல்லக்கூடிய இவர்களை கூட தஃபனா தஹத்த மஸ்ஜித் அல்லதி புனியாலா கப்ரி ஹம்சா, ஹஸரத் ஹம்சா அலி அல்லாஹு தாலான் அவர்கள் உஹது யுத்தத்தின் போது ஷஹீதாக்கப்பட்ட ஷஹீது ஷுஹதா என்று சொல்லக்கூடிய ஷுஹதாக்களின் தலைவர் என்று சொல்லக்கூடிய ஹம்சா அலி அல்லாஹு தாலான் அவர்களுக்கு வச்சு பள்ளி ஒன்று கட்டப்பட்டிருக்கிறது. அந்த 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 பள்ளியோடு சேர்த்த மாதிரியாகத்தான் இவர்கள் இருவர்களுடைய கபரும் இருப்பதாக இமாம் வஃபாவுல் வஃபா சமூதியினுடைய இரண்டாவது பாகத்தின் 105வது பக்கத்திலே பார்க்கலாம். ஆனால் சில நேரங்களில் இன்று அவைகளாக உடைக்கப்பட்டிருக்கலாம். ஏன்னா இன்றைய பெரிய சீர்திருத்தவாதம் அல்ல, இதெல்லாம் ஷிர்கு, இதெல்லாம் பிதுஅத்து, இதெல்லாம் குஃப்ரு, இப்படி இந்த ஜியாரத்துக்கு மேலே கட்டக்கூடாது அப்படி இப்படி என்று இப்படியாக புதுசாக சொல்லப்பட்டிருப்பதை நாங்கள் பார்க்கலாம். ஏன்னா இன்றைக்கு யாரும் ஹஜ்ஜிக்கு போனால், உம்ராவுக்கு போனால் மஸ்ஜித் நபவியில் போயிட்டு ரசூலுல்லாஹ்வுடைய கபருக்குள்ளே யாரும் என்ன செய்யலை, தொட முடியாது. அதற்குள் நுழைந்து அஸ்ஸலாமு அலைக்கு யா ரசூலுல்லாஹ் என்று யாரும் கிட்ட போய் நின்று என்ன செய்ய முடியாது, சொல்ல முடியாத அளவுக்கு அங்கே அந்த நாட்டினுடைய மதீனா மக்கா அமைந்திருக்கிற நாட்டினுடைய இராணுவங்கள் தடை செய்திருப்பதை பார்க்கலாம். எனக்கு ஒரு ஞாபகம் வருகின்றது, ஒரு பெரிய ஒரு அறிஞர் அவர்களை நாங்கள் ஹஜ்ஜிக்கு சென்ற பொழுது சந்தித்தோம். அவர்கள் என்ன செய்தார்கள், அவர் பெரிய ஒரு ஆலிம், எல்லாரையும் தட்டுற மாதிரி எல்லாரோடையும் நடக்க முடியாது, எனவே அந்த மதீனாவிலே அந்த ரசூலுல்லாஹ்வுடைய ரவுலாவை பாதுகாப்பதற்காக சிலர்களை வைத்திருக்கின்றார்கள் அந்த நாட்டுடைய ஆட்சியாளர்கள். எனவே அவர் என்ன செய்தார் சொன்னால், ரசூலுல்லாஹ்வுடைய லரியை போய் அவருடைய மையத்தை அடங்கியிருக்கின்ற அந்த கபரை போய் என்ன செஞ்சுக்க, இவர் கையை வச்சிருக்கிறார், கையை வச்ச பொழுது இவர் கையை தட்டிவிட்டு பிசுருக்கு இது பிதுவாத்து இது கூடாது என கையை தட்டியிருக்கிறார். எனவே அங்கே அவரோட விவாதிக்கிறதுக்கு அந்த இராணுவம் படிச்சிருக்கிற படித்த ஆளாகவும் இருக்க மாட்டார், ஒரு ஆலிமாவும் இருக்க மாட்டார். எனவே அவடத்தில் சண்டை பிடிக்கவே இல்லை, சண்டை பிடிச்சா பெரிய ஒரு பிரச்சனையாக போகும். இவர் வந்து தன்னுடைய தங்கியிருக்கின்ற ஹோட்டலில் தன்னுடைய அந்த இடத்துல வந்து மற்ற அறிஞர்களோட கலந்து என்ன செய்தார்னு சொன்னால், இவங்க பெரிய ஆலிமார், ஒரு 4 பேர் கொண்ட பெரிய ஒரு உலமாக்கள், பெரிய அறிஞர்கள் 4 பேர் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால், அன்று சவுதி அரேபியாவினுடைய முஃப்தியாக இருந்த பின் பாஸ் அவர்களை சந்திப்பதற்கு டைம் எடுத்துக்கிட்டு போகிறாங்க, டைம் கொடுத்துட்டாங்க. போகின்ற பொழுது இவர்கள் என்ன செய்தார்னு ஒரு குர்வான் எடுத்துக்கிட்டு போனாங்க. குர்வானை எடுத்து என்ன செஞ்சாங்கன்னா, சீலியால் உரை போடுற குர்வானுக்கு, சில பெருமையான குர்வானு சீலியால் போட்டு அவ்வாறு பெரிய ஒரு நூலால் அப்படி சீலியால் போட்டு கட்டி வச்சிருப்பாங்க. இப்படியான ஒரு குர்வானோட வாங்கிட்டு அந்த குர்வானை அவருக்கு அன்பளிப்பு செய்யறதுக்கு எடுத்துக்கிட்டு போகிறாங்க. எடுத்துகிட்டு போகிற டைமில் இப்படி இன்னார் வந்திருக்கிறாங்க, அவங்களோட டைம் எடுத்து அவங்களோட வந்திருக்கிறாங்கன்னு சொன்ன பொழுது அவரை அழகான முறையில் அவரை வரவேற்று மர்ஹபாலான்னு சொல்லி இது பண்ணி வரவேற்கிறாங்க. வரவேற்கிற என்ன தெரியும், அவங்க வந்து குர்வானை கொடுக்குறாங்க. இது குர்வான்னு சொன்ன உடனே அவர் என்ன செய்கிறார்னு சொன்னார், அந்த பின்பாஸ் அவர்கள் இந்த குர்வானை அதை அப்படி எடுத்து முத்தமுறார், கொஞ்சுகிறார். அவரை சொல்கிறாங்க, ஏன் முத்தமுறீங்க, இது பிதுஅத்து, இது ஷிர்க், இது கூடாதுன்னு சொல்கிறாங்க. இல்லையே குர்வானை தானே முத்தமிட்டோம், இல்லையே நீங்கள் குர்வானை முத்தமிடலையே, குர்வானுக்கு மேலே இருந்த உரை அதைத்தானே முத்தமிட்டீங்கன்னு சொல்கிறாங்க. அதைத்தானே நான் முத்தமிட்டேன்ட்டு அவங்க சொல்கிறாங்க, குர்வானுக்கானு தான் நான் முத்தமிட்டேன். இதே மாதிரி தான் மஸ்ஜித் நபவியிலையும் ரசூலுல்லாஹ் அடங்கப்பட்டிருக்கிற இடத்துல இரும்பெல்லாம் போட்டு வச்சிருக்கிறான், அது உடஞ்சிரப்பட பாதுகாப்புக்காக வேண்டி. ஏன்னா அந்த இரும்ப கபரை கொஞ்சம் இல்லாது, கபர்கிட்ட போக இல்லாது, ரசூலுல்லாஹ் கொஞ்சமே இல்லாது. எனவே அந்த இரும்பை நாங்கள் ஏன் கொஞ்சிறோம் என்று சொன்னால், அதுக்குள்ளே இருக்கிற மனுஷனுக்காக வேண்டி, அதுக்குள்ள ரசூலுல்லாஹ் இருக்கிறாங்க, அதில் ஒரு புனிதமான மனிதன் அடங்கப்பட்டிருக்கிறாங்க. அவ்வளவு கால் உலகத்தில் படைக்கப்பட்ட படைத்திருக்கின்ற படைக்கப் போகின்ற எல்லா படைப்பினங்களுக்கும் அஃதலுல் ஹலாயக்
எல்லா படைப்பினங்களை விட சிறந்த ஒரு மனிதர் இருக்கின்றார். அது அவர் இருக்கின்றார் என்பதற்காக வேண்டித்தான் அந்த அங்கே இருக்கிற ஜியார வந்து அவருடைய கபரில் வைத்திருக்கின்ற அந்த இரும்பையோ அல்லது அந்த கல்லையோ அந்த இதையோ நாங்கள் தொட்டு கொஞ்சுகிறோம். இல்லையென்றா வெளியில் இருக்கிற இரும்பு காலந்த இரும்புக்கு என்ன வித்தியாசம்? கடையிலான ஒரு இரும்பு வாங்கி கொண்டு வச்சிருப்பாங்க, அதில் சொர்க்கத்திலிருந்து வந்த கல் இல்லையா அதெல்லாம்? அதே போன்றுதான் நீங்கள் ஏன் குருவானை கொஞ்சிரு குருவானை கொஞ்ச இல்லை ஏன் அந்த சீலையை கொஞ்சிறீங்க? குருவானை சுத்திரிக்கின்ற சீலை என்பதற்காக, அதுக்குள்ள குருவான் இருப்பது என்பதற்காக தான் நீங்கள் கொஞ்சிறீங்க. இதே மாதிரி தான் நாங்கள் என்று சொன்ன பொழுது எந்தவித பதிலும் இல்லாமல் அவர் அமைதியாக போனார் என்றது என்பதை இந்த பெரிய ஒரு ஆளும் என்னிடத்திலே நேரடியாக உரையாடி கொண்டிருக்கின்ற பொழுது சொன்ன ஒரு விடயத்தை இந்த இடத்திலே சொல்வது என்று பொருத்தம் என்று நான் பார்க்குகிறேன். இவர்கள் ஏன் தடை செய்கிறார்கள் என்று சொன்னால், கபரை வணங்குவதோ யாருமே உலகத்தில் இருக்கிற யாருமே கபரை என்ன செய்யறல்ல, கபரை தொழுவுறல்ல, கபரை வணங்குறல்ல யாரும். உலகத்தில் கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான 20 லட்சத்துக்கும் அதிகமான ஹாஜிமார்கள் ஹஜ்ஜிக்கு வராங்க. அவ்வளோ பேரும் கிட்டத்தட்ட மஸ்ஜித் நபவி போ ரசூலுல்லாஹி ஜியாரம் செஞ்சுட்டு தான் போவாங்க. ஒரு அது ஜியாரம் செய்கிற மனுஷனை பிடி கையை பிடிச்சி கேளுங்க, என்ன செய்கிறீங்க என்று ரசூலுல்லாஹோட கபரை வணங்கையா வந்திருக்கிறேன்டா சொல்லுவார். இல்லை, ரசூலுல்லாஹை தரிசிக்க வந்திருக்கின்றேன், ரசூலுல்லாஹை ஜியாரத்து செய்ய வந்திருக்கேன்னு சொல்லுவார். எனவே யாரும் கபரை வணங்குறதில்ல, யாரும் கபரை தொழுகிறதில்ல. ஃபலா மானிய மின் இத்திஹாதி மஸ்ஜிதீன், இந்த கபரி அவ் கபரின் இந்த மஸ்ஜிதீன். ஆகவே ஒரு கபருடைய பள்ளிவாசல் இருந்தால் அல்லது பள்ளிக்குள்ளே கபர் இருந்தால் எந்த பிரச்சனையும் இல்லை. இன்னமால் மானியம் எப்போ பிரச்சனை என்று சொன்னால், எது தடை என்றாகவோ அங்கே கூணல் கபரு யோபது மின் தூண் இல்லாயி, அல்லா இல்லாமல் அந்த கபரை வணங்குவார்கள், எண்ணத்திலும் அதை ரப்பாக நினைப்பார்கள், அதில் இருப்பதை ஆண்டவன் நினைப்பார்கள். ரசூலுல்லாஹ் யாரும் ஆண்டவன் நினைச்சல்றது இல்லையே. அதாவது ஒளிமார்களுடைய கபரை உலகத்தில் எங்கே சரி கபூர் கபர் இருந்தால் கபூரில் இருக்கிறாள் ஆண்டவன் நினைச்சு சொல்கிற இல்லையே? இல்லை, ஹாதா லா யூஜத் ஃபி துன்யல் இஸ்லாம், இஸ்லாமிய நாடுகளில் எங்கும் இல்லை. இப்படியான ஒரு விடயத்தை நாங்கள் பார்க்குகின்றோம். இதே போன்றுதான் இந்த முஹம்மது பின் அப்துல் வஹாப் என்ற வஹாபிகளுடைய இந்த மதுஹபை உருவாக்கிய அவருடைய கபரை கூட என்ன செய்யப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், ஃபைன்ன கபரு முஹம்மது இப்னு அப்துல் வஹாப் என் தம்பி விலை ஷேக் அப்துல் வஹாப் முலாசுகத்துன் மஸ்ஜிதின் ஃபி திராயியா, இந்த மஸ்ஜிது திராயியா என்ற பள்ளியோடு சேர்ந்ததாகத்தான் அவருடைய கபரும் என்ன செய்யப்பட்டிருக்கிறது, அடங்கப்பட்டிருப்பதை பார்க்குகிறோம். அல்லாஹு தஆலா சூரத்து தௌபாவின் 84வது வசனத்தில் சொல்லுகிறான், வலா துசல்லி அலா அஹதின் மின்ஹும் மாதா அபதா வலா தக்கும் அலா கப்ரிஹி இன்னஹும் கஃபரு பில்லாஹி வ ரசூலிஹி வ மாது வஹும் ஃபாசிகூன். முனாஃபிக்குகளான அவர்கள் இறந்து விட்டவர் எவரின் மீதும் அவரது மன்னரையில் பாவ மன்னிப்பு கோரிட நீங்கள் என்ன செய்ய வேணாம், ரசூலுல்லாஹி அல்லாஹு தஆலா சொல்கிறான், நிற்க வேண்டாம். ஏனால் நிச்சயமாக அவர்கள் அல்லாவையும் அவனுடைய தூதரையும் நிராகரித்தார்கள், இன்னும் அவர்கள் பாவிகளாகவே என்ன செய்கிறார்கள் இருந்தும் இருக்கின்றனர் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். இங்கே என்ன வழங்கு என்று சொன்னால், அவர்களுடைய நிலைமை பாவிகளாக இருந்ததன் காரணமாக, முனாஃபிக்குகளாக இருந்ததன் காரணமாக, நிராகரிப்பவர்களாக இருந்ததன் காரணமாகத்தான் அல்லாஹ் தஆலா இவ்வாறு சொல்லுகிறான். அப்படி இல்லை என்றால் அதுக்கு மாற்றமாக இருந்தால் தொழுமாறும் பிரார்த்திக்குமாறும் மூமிகளாக இருந்திருந்தால், முனாஃபிக்குகள் இல்லாமல் இருந்திருந்தால், குஃப்ர் இல்லாமல் இருந்திருந்தால், அல்லாஹு தஆலா வஜா அல் ஹஸ்து அலா ஜியாரத்தி மா ஹுவா அலல் அக்ஸ், அதுக்கு மாற்றமாக இருந்தால் மாற்றமாக இருந்து உச்சாயம் ஊட்டியிருப்பதை பார்க்குகிறோம். எவ்வாறு ஒமின் தாலிக்கு மசலன் ஜாஃபி சஹி முஸ்லீம் 4வது பாகம் 345வது பக்கத்திலே கவுல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குந்து, ரசூலுல்லாஹ் சொல்லுகிறார்கள், குந்து நுஹீத்துக்கு மன் ஜியாரத்துல் குபூர், கபர்களை ஜியாரத்து செய்ய வேண்டாம், தரிசிக்க வேண்டாம் என நான் உங்களை தடை செய்து கொண்டு தடை செய்தேன். இப்பொழுது ரசூலுல்லாஹ் தடையை நீக்கி ஃபஸூருஹா, கபர்களை ஜியாரத்து செய்யுங்கள், தரிசியுங்கள். ஏன்? ஃபைன்னஹா துஸ்ஹிது ஃபித் துன்யா, அது உலகத்தினுடைய ஆசையை விட்டும் உலகத்தினுடைய இன்பத்தை விட்டும் உலகத்தினுடைய பராக்கை விட்டும் துறவரமாக அது எங்களுக்கு உலகத்துடைய பற்றில்லாத ஒரு நிலையை ஏற்படுத்தும். ஒரு ததுக்குள்ள ஆகிறா மறுமையை பற்றிய எண்ணம்
வறுமையை பற்றிய ஞாபகம் ஏற்படும். ஏனென்றால் அவர் மரணித்தவர், நானும் மரணிக்க வேண்டும். அது ஒரு மையத், நானும் ஒரு மையத் என்ற, நான் இவ்வாறான ஒரு மன்னரைக்குள், கபருக்குள் ஒரு நாள் செல்ல வேண்டியிருக்கிறேன் என்ற ஒரு எண்ணம் வருமே என்று ரசூலுல்லாஹ் சொன்ன அந்த விடயத்தை இப்னு மாஜா முதலாவது பாகத்தின் 245வது பக்கத்திலும் சுனன் நசாயிலும் காணக்கூடியதாக இருக்கிறது. இவ்வாறு ரசூலுல்லாஹ் என்ன செய்தார்னா, உற்சாகமூட்டி, ஆசையூட்டி, ஆர்வமூட்டி, ஷஜ்ஜான் நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாரத்திலே ஒரு தடவை தன்னுடைய தாயை அல்லது தந்தையை அல்லது தாயையும் தந்தையும் தரிசித்து ஜியாரத்து செய்து அவர்களுக்கு சலாம் கூறுவதாக நாங்கள் வரலாற்றிலே பார்க்குகிறோம். ஜார் அபவைஹி ஃபி குல்லி ஜும்மாத்தின் ஔ ஃபி அஹதின் அஹதிஹிமா பாரன் ஔ ஜார கபர உம்மிஹி ஃபபகா வ அபுகா. ரசூலுல்லாஹ் போனால் அவர்களோடு சஹாபாக்களும் போவார்கள். சில நேரத்தில் ரசூலுல்லாஹ் இரவைக்கு போவார்கள், ஜன்னத்துல் பக்கியில் போயிருந்து அவர்களை தரிசிப்பார்கள் என்ற ஒரு வரலாற்றை நாங்கள் பார்க்கலாம். ரசூலுல்லாஹ் தன்னுடைய தாயை சென்று தரிசித்த வரலாற்றை நாங்கள் பார்க்குகிறோம். ரசூலுல்லாஹ் கான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யக்ருஜு ஆகிர லைல், அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா சொல்கிறாள் எவ்வாறு என்று சொன்னால், இவர்கள் ரசூலுல்லாஹ் கடைசி இரவில் என்ன செய்வார்கள் என்று சொன்னால், இரவின் கடைசி பகுதியிலே வெளியாகி லிசியாரத்து குபூருல் பக்கீ, ஜன்னத்துல் பக்கீலே அடங்கப்பட்டிருக்கின்ற அந்த ஜனாசாக்களை, அந்த கபர்களை தரிசிப்பதற்காக, ஜியாரத்து செய்வதற்காக செல்வார்கள். இஸ்லிம் இசல்லிம அலைஹிம் தகூல், எவ்வாறு சொல்வார்கள், அஸ்ஸலாமு அலைக்கும், அஸ்ஸலாமு அலா அஹ்லி தியார் மினல் மூமினீன் வல் முஸ்லிமீன் வல் முஸ்லிமாத் என்று ரசூலுல்லாஹ் இவ்வாறு பிரார்த்திப்பார்கள் என்று சஹி முஸ்லிமின் 4வது பாகத்தின் 318வது பக்கத்திலே பார்க்குகிறோம். பெரிய ஒரு ஞானியாக திகழ்ந்த இமாம் ஹசனுல் பசரி என்ற பெரிய ஒரு அறிஞர், அவர் கூட சொல்லுகின்றார்கள் எவ்வாறு என்று சொன்னால், இதா தஹல் அல் மக்பரா, கபர்களுக்கு அவர்கள் செல்வார்களாக இருந்தார், கபிரஸ்தானத்துக்கு செல்வாராக இருந்தார், அல்லாஹும் ரப்பி ஹாதில் அஜ்சாதில் பாலியா, இவ்வாறு அழிந்து போன அல்லது சிதைந்து போன, மண்ணாக மண்ணாகி போன இந்த உடல்கள் அவர்கள் யாவெல்லாம், எல்லாமின் நகர அல்லது ஹரஜத் மீன துன்யா, இந்த உலகத்தினுடைய, இந்த பிரபஞ்சத்தினுடைய, இந்த உலக நிலையிலே இருந்து வெளியாகி, வகிய மிக்க மூமினத்துன், உன்னிடத்திலே அமைதியாக பாதுகாப்பாக இருக்குகின்றார்கள், அதுகில் அலையும் ரூஹன் மின், உன்னிடத்திலே இருந்து அதற்கு ஆத்மாவை வழங்கு, உயிரோட்டத்தை கொடு, மின்க சலாமன் மின்னி என என்னுடைய சார்பாக அந்த அது மீது சாந்தி உண்டாகட்டும் என்று சொன்ன ஒரு விடயத்தை அல்லாஹ்துல் ஃபரீத் என்ற நூலிலே நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. இது ஜியாரத்து சம்பந்தமான ஒரு விடயம். இடத்தோட எதை பார்த்து நாங்கள் சூரத் கேட்ட கேள்வி என்ன, பிசுமி சொல்லி சூரத் தொழுகையில் சிலர் ஓதுகிறார்கள், சிலர் ஓதவில்லை, அதை பற்றி பார்த்தோம். ஜியாரத் சிலர்கள் கபரை கூட வணங்குவது, ஜியாரத்து செய்வது கூடும் கூடாது என்று சொன்ன விஷயத்தை நாங்கள் பார்த்தோம். இன்னும் ஒரு கேள்வி ஒன்று கேட்டிருந்தார்கள், ஹையாலா ஹைரில் அமல் என்று பாங்கில் சொல்கிறது, பாங்கில் சில மாற்றங்கள் சில இடங்களில் சொல்வதை பார்க்குறேன். இதை பற்றி ஒரு கேள்வி வந்திருக்கிறது. எனவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தில் இந்த ஹையாலா ஹைரில் அமல் என்று பாங்குக்கு பிறகு என்ன, ஹையால சொலா ஹையால சொலா ஹையால் அல் ஃபலா ஹையால் அல் ஃபலான்றதுக்கு பிறகு ஹையாலா ஹைரல் அமல் என்று இருந்ததாக நாங்கள் வரலாற்றிலே பார்க்குகிறோம். அவருடைய காலத்திலும் முதலாவது ஹலீஃபாவுடைய, ரசூலுல்லாஹ்வுக்கு பிறகு வந்த ஆட்சியிலே முதலாவது ஹலீஃபாவுடைய காலத்திலும், இரண்டாவது ஹலீஃபா அவர்களுடைய அந்த இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தின் இரண்டாவது ஆட்சியாளருடைய காலத்தின் ஆரம்ப பகுதியிலே அது இருந்ததாகவும், அதற்கு பின்னர் அவர்கள் அதை தடை செய்ததாக, தன்னுடைய இஜ்தியாத்தின் அடிப்படையிலே தடை செய்த ஒரு நிகழ்வை நாங்கள் பார்க்குகிறோம். ஏனென்றால் அனிபடி மசூதின் அனி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம அமரல் முஸ்லிமீன் ஐய கூலு ஃபில் அதானி வ இகாமத்தி, பாங்கிலும் இகாமத்திலும் என்ன, ஹையாலா ஹைரல் அமல் என்று நல்ல அமலின் பக்கம் விரைந்து வாருங்கள், தொழுகையின் பக்கம் விரைந்து வாருங்கள், முக்தியின் வெற்றியின் பக்கம் விரைந்து வாருங்கள், அதேபோல் நல்ல அமல்களின் பக்கம் விரைந்து வாருங்கள் என்று சொல்லி, ஒமா என்ன ஒமா இலா ஒமா ஒல்லா உமரின் ஹத்தா அஸ்கதா
ரெண்டாவது கலீஃப் ஆட்சிக்கு வந்த பொழுது அதை இல்லாமலுக்கு ஆக்கினார் என்ற ஒரு விடயத்தை சஹி முஸ்லிமினும் ஏனைய கிரந்தங்களிலும், அடுத்தது அல் இஜ்திஹாத் பின் நஸ் என்று சொல்கிற இந்த கிரந்த நூலிலும் இப்படியான விடயத்தை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. இதே போன்றுதான் சீரத்துல் ஹலபியா என்ற நூலிலும் நாலாவது பாகத்தின் 56வது பக்கத்திலும், இன்ன அலியன் ஒமன் கானம் இன்றாயின சுவாபத்தி லாயஸ்கிதூனஹா, அமீர் முஹம்மது ஹஸ்ரத் அலி அவர்களும் அவர்களுடைய கருத்தை அவருடைய கொள்கையை அவரோடு வாழ்ந்தவர்களும் தொழுகையிலே இது என்ன செய்யவில்லை, இதை இந்த இக்காமத்திலே பாங்கிலே இதை விடாமலுக்கு சொல்லி வந்திருக்கின்றார்கள். ஒக்கான அப்துல்லா இபின் உமரின் ரலியல்லா வானு ஹாதர் ரை அலா ஹாதர் ரை, அப்துல்லா இபின் உமரும் கூட இவ்வாறு இருந்தார் என்பதை நாங்கள் பார்க்குகிறோம். எனவே இதை நாங்கள் பார்க்குகின்ற பொழுதும் இந்த ஏன் பாங்கிலிருந்து எடுக்கப்பட்ட என்று இதை பார்க்குற நேரத்தில் மக்கள் ஜிஹாதை விட்டும் மறந்து விடுவார்கள், ஜிஹாதுக்கு மக்கள் வருபவர்கள் குறைந்து விடும், அதை விட்டும் பிராக்காக்கிவிடும் என்பதற்காக ஒரு ஜித்தியாத் பண்ணி எடுக்கப்பட்டதாகவும் நாங்கள் வரலாற்றில் பார்க்கலாம். இது இவ்வாறு இந்த பிஸ்மி சொல்லுகின்ற ஒரு விடயமாக, அதாவது ஹையா பாங்கு சம்பந்தமான விடயமாக இருக்கிறது. இன்னும் பாங்கிலே சில அசலாது ஹைர் மினனவம் என்று சொல்லுவது, அடுத்தது அலியம் வலியுல்லா என்று சொல்லுவது, இப்படியாக சில மாற்றங்கள் இருக்கிறது. அதையும் நாங்கள் என்ன செய்யலாம், எதிர்வரக்கூடிய காலங்களில் அதை பற்றி பேசலாம். இன்னும் ஒரு கேள்வி ஒன்று கேட்டிருந்தார்கள், தொழுகைக்கு பிறகு சூரத்தில் பாத்தியாவுக்கு பிறகு ஆமின்னு சொல்லுவது, வலல்லா அல்லி நின்றதுக்கு பிறகு ஆமின்னு சொல்லுகின்ற விடயம். இதை பற்றி பார்க்குகின்ற பொழுது ஃபைன் மர்ஜவுல் ஜமியுல் அல் இஜ்மாய் மின் அன்னா லைஸ ஜுசூமின் அல் ஃபாத்தியத், இது சூரத்துல் ஃபாத்தியாவோடு சேர்ந்தது அல்ல, குர்ஆனிலே உள்ள விஷயம் இல்லை இது. ஆனால் அது வந்துட்டு எந்த அளவுக்குன்னு சொன்னால் அவர் அரபு பாசியா பாசியா இல்லையா என்பதிலும் கேள்வி ஒன்று இருக்கிறது. ஏனென்று சொன்னால் வன்னஹா மௌஜூததுன் ஃபி தியானாத்தி நுஹ்ரா, ஏனைய மார்க்கங்களில் ஏனைய மதங்களில் தான் அது இருந்ததாகவும், வன்னல் அனாஜியில் முஹ்தத்திமத்துன் பிஹா, இஞ்சியலில் இஸ்ரவேலர்கள் யூதிகள் தங்களுடைய இஞ்சியில் முடிக்குகின்ற பொழுதுதான் இவ்வாறு சொல்லி முடிப்பதாக பார்க்குகின்றோம். இதை சிலர்கள் முஸ்தாபு சிறந்தது என்று சொல்லுகின்றார்கள், சிலது கூடாது என்று சொல்லுகின்றார்கள். ஆனால் அகல் பைத்துகளிடத்திலே இந்த ஆமீன் சொல்வது பிதுகத்தாக கூடாத ஒரு விடயமாக இருப்பதை நாங்கள் பார்க்கலாம். ஏனென்று சொன்னால் சையீத் மஹதி முகமது சுவைஜ் மியத்து மசாலத்தின் முஹிமா என்ற நூலின் 224வது பக்கத்திலே இது சம்பந்தமாக ஒரு விரிவான ஒரு விளக்கத்தை சொல்லியிருப்பதை பார்க்கலாம். எனவே யார் சரி இந்த பிஸ்மி ஃபாத்தியாவுக்கு பிறகு ஆமீன் என்று சொல்லாவிட்டாலும் என்னல்ல அந்த அவர்கள் பின்பற்றுகின்ற ஷாஃபியோ அனஃபியோ அம்பலியோ மாலிக்கோ இந்த மதுகபல்லா தொழுகை கூடான்னு சொல்கிறதுக்கும் இல்லை. ஆகவே இவ்வாறாக அகல் பைத்துகளிடத்திலும் மற்ற அகல் பைத்துகளுக்கு மற்றவர்களிடத்திலும் சுன்னத்துல் ஜமாத் இடத்திலும் இந்த ஷியா ஜமாத்தினருக்கும் இடையில் இவ்வாறான சில வித்தியாசங்கள் இருப்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. கடைசியாக ஒரு சின்ன ஒரு கேள்வியாக இருந்தாலும் அதுக்கு பெரிய ஒரு விளக்கம் தர வேண்டியிருக்கிறது. முடிந்த வரைக்கும் இருக்கின்ற எஞ்சி இருக்கக்கூடிய நேரத்தில் அவனுடைய விளக்கத்தை தரலாம் நினைக்கின்றேன். ஏனென்று சொன்னால் ஒரு கேள்வி ஒன்று வந்திருக்கிறது, லிமாதா தக்கத்தம அகுல் பைத்தி அலையும் சலாம் அல சஹாபத்தி மினல் குர்ஆனி வசுன்னா, ஏன் சஹாபாக்களுக்கு முன்பதாக அகல் பைத்தினர்களை நீங்கள் முற்படுத்தி வைத்திருக்கின்ற ஒரு கேள்வி வந்திருக்கிறது. ஏனென்று சொன்னால் முன்னர் இதற்கு முதல் நடந்த பயானில் கூட நாங்கள் பேசியிருக்கின்றோம், அகல் பைத்திகள் என்பவர்கள் ரசூலுல்லாஹ்வுடைய குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள், சஹாபாக்கள் என்பவர்கள் ரசூலுல்லாஹ்வுடைய நண்பர்கள். அப்போ குடும்பத்திலே இருப்பவர்களுக்கு தான் கூடுதலாக அந்த வீட்டுக்குள்ளே என்ன நடக்கிறது தெரியும், சஹாபாக்கள் எப்பயும் வீட்டுக்கு வெளியேறிப்பார் ஒரு விடயம். இரண்டாவது இந்த அகல் பைத்துகளை பற்றி அல்லாஹ் தஆலா தனியொரு முக்கியத்துவம் கொடுத்திருப்பதை நான் குர்ஆனிலே பார்க்கலாம். சூரத்துல் அஹ்சாபின் 33வது சூரா 33வது ஆயத்தை எடுத்து நீங்கள் தர்ஜமதுல் குர்ஆனை பிரட்டிப்பார்ப்பீர்கள் என்றால், இன்னமா யுரிதுல்லாஹு லியுதீப அங்கும் மர்ஜிஸா அஹ்லல் பைத் வயுதஹிரகும் தத்ஹீரா, அல்லாஹு தஆலா விரும்புவதெல்லாம் இந்த அகல் பைத்தினர்களை விட்டும் ரசூலுல்லாஹ்வுடைய குடும்பத்தை விட்டும் சகலவிதமான அணுக்குகள் அசூசைகள் அனைத்தையும் விட்டு அவர்களை முற்றிலும் பரிசுத்தமாக்கவே அல்லாஹ் விரும்புகிறான் என்று அவர்களை அல்லாஹு தஆலா தூய்மையாக்கி இருக்கின்றான். பொய் இருக்காது, புரட்டு இருக்காது,
ஆனால் கோபதாபங்கள் இருக்காது. அல்லது அவர் எனக்கு அப்படி செஞ்சார், அநியாயம் செஞ்சார், எனவே நான் இப்படி செய்யணும் என்று சொல்லி அந்த குளறுபடிகள் திரிவு தாளங்கள் செய்கின்ற விடயங்கள் இல்லை. அவரிடத்தில் இந்த நஜீசான பொருட்கள் இல்லை அவர்களிடத்திலே. எனவே அவர்கள் முற்றிலும் பரிசுத்தமானவர்கள் என்பதை அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்லியிருக்கின்றார்கள் அகல் பைத்துகளை பற்றி. அதே நேரத்தில் அகல் பைத்துகளை பற்றி இன்னும் சொல்லுகின்ற பொழுது, ரசூலுல்லாஹ் 23 வருட காலமாக இந்த தீனுக்காக பட்ட கஷ்டம், மக்காவிலே மதீனாவிலே கல்லடி சொல்லடி யுத்தங்கள், ஏன்னா அதில் உயிர் பலிகள் சஹாபாக்கள் ஷைதாகியது, ரசூலுல்லாஹோட பல்லுடப்பட்டது, பல பிள்ளைகள் அனாதையாக்கப்பட்டது, பெண்கள் விதவையாக்கப்பட்டது, சொத்துகள் இழப்பு, என மக்காவிட்டு ரசூலுல்லாஹ் ஹிஜ்ரத்து போனது, இப்படி எத்தனையோ விடயங்கள் நாங்கள் அடுக்கிக் கொண்டே போகலாம். இப்படியாகப்பட்ட இந்த 23 வருட காலத்துக்கும் ரசூலுல்லாஹ் இதுக்கு ஒரு கூலி ஒன்றை கேட்கிறார்கள். யாரிடத்தில்? இந்த உம்மத்திடத்திலே கேட்கிறார்கள். என்னிடத்திலும் இந்த பயானை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய உங்களிடத்திலும் என்ன கூலி? குல்லா அஸ்அலுக்கும் அலை அஜரன் இல்லல் மவத்தத்த ஃபில் குர்பா. இதற்காக இந்த தாவாவுடைய பணிக்காக இந்த தீனுக்காக நான் இந்த உலகத்திலே பட்ட கஷ்டத்துக்காக நான் உங்களிடத்திலே ஒரே ஒரு கூலியை கேட்குகிறேன். என்ன கூலி? என்னுடைய கராபத்தை, என்னுடைய அகல் பைத்தை, என்னுடைய குடும்பத்தினர்களை நேசிப்பது, அவர்களை நீங்கள் மஹப்பத்து வைப்பது, மவத்தத்து வைப்பது என்று அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சுட்டி காட்டுகிறான். இது அகல் பைத்துகளுக்குரிய தனி ஒரு சிறப்பு. இன்னும் அகல் பைத்துகளுடைய சிறப்பை நாங்கள் பேசுவதாக இருந்தால், ஆயத்துல் முபாஹலா இருக்கிறது. கிறிஸ்தவர்கள் ரசூலுல்லாவை அழைத்த பொழுது முபாஹலாவுக்கு, கிறிஸ்தவ மதமா இஸ்லாமிய மதமா உண்மை என்று விவாதம் புரிவதற்கு அழைத்த போது, குல் தாலோ நது அபுனா அனா வாபுனாக்கும் ஒனிசா அனா ஒனிசாக்கும் வாம்புசனா வாம்புசக்கும் சும்ம நபுத்தஹில் ஃபனாஜா அல்லாஹி அலல் காதிபீன். உங்களுடைய பிள்ளைகளை நீங்கள் அழைத்து வாருங்கள், எங்களுடைய பிள்ளைகளை நாங்கள் அழைத்து வருகிறோம். உங்களுடைய பெண்களை நீங்கள் அழைத்து வாருங்கள், எங்களுடைய பெண்களை நாங்கள் அழைத்து வருகின்றோம். உங்களையும் எங்களையும் நாங்களும் ரசூலுல்லாஹ்வுடைய நஃப்ஸுர் ரசூல் அம்புசனா அம்புசகம் இவ்வாறு அழைத்து கொண்டு வாருங்கள். அதற்கு பிறகு பொய்யர்கள் மீது அல்லாஹ்வுடைய சாபம் உண்டாகட்டும் என்று பிரார்த்திப்போம் என்று சொன்ன இந்த வசனத்திலும் கூட, ஆயத்துல் முபாஹலாவிலும் கூட அகல் பைத்துகள் ரசூலுல்லாஹ் யார் அழைத்து போகிறார்கள்? எங்களுடைய பிள்ளைகள் என்பதற்கு ரசூலுல்லாஹ் ஹசன் ஹுசைனை மாத்திரம்தான் கூப்பிடுகிறார்கள். எங்களுடைய பெண்கள் என்பதற்காக மனைவிமார்கள் வேற பெண்கள் எல்லாம் இருந்தும் கூட ஹசரத் ஃபாத்திமாவை மட்டும்தான் அழைக்கிறார்கள். உங்களையும் எங்களையும் நஃப்ஸுர் ரசூல் அம்புசனா அம்புசக்கும் என்பதற்கு அவ்வளவு சஹாபாக்கள் இருந்தும் நண்பர்கள் இருந்தும் அமீருல் மூமின் ஹஸரத் அலி அவர்களை மாத்திரம்தான் அழைக்கிறார்கள். இவர்களை அழைத்து கொண்டு ரசூலுல்லாஹ் இமாம் ஹசனை இடது பக்கமும் இமாம் ஹுசைனை தன்னுடைய கையிலும் தூக்கியதாக பின்னாலே ஃபாத்திமாவும் அதற்கு பின்னாலே ஹஸரத் அலியும் இந்த உலகத்திலே நடந்து போகின்ற இந்த ஒரு நிகழ்வை விண்ணகம் மன்னகம் இந்த உலகமே இறைவனுக்கு சுபஹானஹு தஆலாவை பார்த்து கொண்டிருக்கின்ற இதை வந்த ஆயத்தின் முபாஹலாவை பற்றி ஒரு பெரிய ஒரு விளக்கமே இந்த ஆயத்தை வைத்து பெரிய ஒரு ஆய்வை நடத்தப்பட்டிருப்பதை பார்க்குகிறோம். இந்த ஹசன் ஹுசைனுடைய முகத்தை கண்ட அந்த கிறிஸ்தவ அறிஞர்கள் பெரிய ஒரு பயங்கரத்தை தோற்றமாக அவர்களுக்கு காட்சி அளித்ததன் காரணமாக முபாஹலா செய்வதிலிருந்து விலகி கொண்டார்கள். அது மாத்திரமல்ல, அந்த கிறிஸ்தவ பாதிரிமார்கள் சொல்லியிருந்தார்கள், விவாதத்துக்கு போன அந்த கிறிஸ்தவ கூட்டத்தை பார்த்து, நீங்கள் பாருங்கள் ரசூலுல்லாஹ் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாரோடு விவாதத்துக்கு வருகின்றார் என்று பாருங்கள். தன்னுடைய நண்பர்களையும் சஹாபாக்களை அழைத்து கொண்டு பெரிய ஒரு ஆரவாரம் எடுத்துக்கொண்டு வருவார் என்றால் அவரோடு நீங்கள் விவாதம் புரியுங்கள். ஆனால் தன்னுடைய இனபந்துகளோடு, தன்னுடைய அகல் பைத்துகளோடு, தன்னுடைய குடும்பத்தோடு வந்தால் அவரோடு நீங்கள் விவாதம் புரிய வேண்டாம் என்று அவர்கள் சொல்லியிருந்தார்கள், விளங்கியிருந்தார்கள் அகல் பைத்துகளுடைய பெருமதியை. என்றால் யாரும் என்ன செய்யறல என்று சொன்னால் தண்டை பிள்ளைகளை கொண்டே முன்னு கொண்டே விட மாட்டாங்க. ஒரு ஆபத்தான கட்டத்தில் தண்டை உயிருக்கும் உயிருக்கு உயிராக இருக்கக்கூடிய பிள்ளைகளை கொண்டே விடுறலையே. ஊரில் ஒரு ஆபத்து ஒன்று வந்துட்டேன்னு சொன்னால் உசிரொடுக்கிற விட யார் அனுப்புகிறேன்? ஏழைகளையும் அடுத்தது என்ன அநாதைகளை இவ்வளோ தான் முன்னுக்கு தள்ளுறது. பணக்காரன்ற பெரிய ஊரில் இருக்கிற பெரியாக்கள்ன்ற பிள்ளைகளை வீட்டை வச்சு கொள்வாங்க. இது ஒரு பொதுவான உலகத்தில் நடக்கக்கூடிய ஒரு நியதி. ஆனால் ரசூலுல்லாஹ் அப்படி செய்யவில்லை.
அதே நேரத்தில் லானத்துல்லாஹி அலல் காதிபீன் பொய்யர்கள் மீது அல்லாஹ்வுடைய சாபம் உண்டாகட்டும். அவை பொய் சொல்லக்கூடிய தன்மையிலே இந்த ரசூலுல்லாஹ்வுடைய பிள்ளைகள் இருந்திருப்பார்களா என்ற ஒரு கேள்வி எழுப்பப்பட்டிருக்கிறது. இருந்திருந்தால் அவர்கள் மீது அல்லாஹ்வுடைய சாபம் உண்டாகட்டும். எனவே மிக தூய்மையானவர்களாக பொய் கூட அவர்களிடத்தில் வாயிலே இருந்து எந்த இமாம்களிடத்தில் இருந்தாலும் இமாம் அலியிலே இருந்து அகல்பைத்துகளுடைய ஒவ்வொரு பரம்பரையாக வரலாற்றை நாங்கள் பார்க்கின்ற பொழுது அது அலி வேணுமா, இமாம் ஹசன் வேணுமா, இமாம் ஹுசைன் வேணுமா, இமாம் ஜெயினுல் ஆப்தீன், இமாம் பாக்கர், இமாம் ஜௌஃபர் சாதி, இமாம் மூசல் காலி, இமாம் அலி இப்னு மூசா ரலா, இப்படி ஒவ்வொரு இமாமாக வந்து நாங்கள் 12 இதுன ஆஷரியா என்ற அந்த 12 இமாம்களுடைய வாயிலே ஒரு வார்த்தையாவது பொய் வந்த கிதுப் என்ற வார்த்தை வந்த வரலாறே நாங்கள் காண முடியாது. இப்படியான அகல் பைத்துகள் இப்படிப்பட்டவர்கள். எனவே ஏன் அகல் பைத்துகளை சஹாபாக்களை விடவும் நீங்கள் முற்படுத்தி பேசுகின்றீர்கள் என்பதற்கு இன்னும் சில ஆயத்துக்களை நாங்கள் சொல்லலாம். ஏனென்றால் சூரத்துலித்தாம், அதாவது சூரத்து தஹரிலே ஆயத்துலித்தாம், ஹசன் ஹுசைன் நோய்வாய்ப்பட்டிருந்த பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாள் வருகிறார்கள். அப்பொழுது ஹசன் ஹுசைன் நோய்வாய்ப்பட்டிருந்தார்கள். ரசூலுல்லாஹ் கேட்கிறார்கள், உங்களுடைய பிள்ளைகளுடைய நோய் தீர்வதற்கு குணமாகுவதற்கு நீங்கள் 3 நாள் நோன்பிருக்க வேண்டாமா என்று ரசூலுல்லாஹ் சொன்ன பொழுது அவர்கள் என்ன செய்கிறார் என்றால் ஃபாத்திமாவும் அலியும் ஹசனும் ஹுசைனும் ஜெய்னபும் அங்கிருந்த அவருடைய அஸ்மா என்ற அவருடைய வேலைக்கார பெண்ணும் சேர்ந்து நோன்பை நோக்குகிறார்கள். சரியான வறுமை கஷ்டம். முதலாண்டு நோன்பை துறப்பதற்கு இஃப்தாருக்காக ஹசரத் அலி அவர்கள் சென்று வேலை செய்துவிட்டு கொஞ்சம் கோதுமை எடுத்துக்கொண்டு வந்தார்கள். அது சுடுவது ரொட்டி சுடுவதற்கு ஹசரத் ஃபாத்திமா அவர்கள் பிணைந்து ரொட்டி சுட்டு கொண்டு இருக்கின்ற நேரத்திலே ஒரு மிஸ்கீன் வந்து வெளியிலே அகல் அல்லாவினுடைய அதாவது அகல் பைத்தியர்களை ஏதும் வஜிபணம் இருந்தால் தாருங்கள் மிஸ்கீனுக்கு என்று சொன்ன பொழுது அந்த ரொட்டியை கொடுத்து விட்டு அவர்கள் பட்டினியோடே வரும் தண்ணியோடே அன்றைய நோன்பை துறந்ததாக பார்க்குகிறோம். இரண்டாவது நாள் அந்த பட்டினியோடைய நோன்பை பிடிக்கிறார்கள். பிடித்து விட்டு எங்கிருந்து அந்த கோதுமையை ரொட்டி செய்து உண்பதற்கு இஃப்தாருக்காக இது பண்ணுகின்ற பொழுது ஒரு எத்தியும் அனாதை வந்து எதும் யாசகம் இவங்களுக்கு ஏதும் உணவு இருந்தால் தாருங்கள் என்று கேட்ட பொழுது அந்த அகல் பைத்தியர்கள் என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால் அவர்களுடைய ஹசரத் ஃபாத்திமாவுடைய அந்த முபாரக்கான கையினால் கரங்களினால் செய்த அந்த ரொட்டியை அவர்களிடத்திலே கொடுத்து விட்டு அன்றும் அவர்கள் பட்டினியோடு இஃப்தாரை செய்கிறார்கள். மூன்றாவது நாள் இதே மாதிரியாக தொடர்ந்து நோன்பு பிடித்து மூன்றாவது நாள் நோன்பு பிடித்து எங்கிருந்து அந்த மாவினால் ரொட்டி செய்கின்ற பொழுது அங்கே ஒரு மிஸ்கீன் அதாவது ஒரு கைதி யுத்த கைதி வந்து ஏதும் வஜிபணம் தாருங்கள் என்று கேட்ட பொழுது அதை தூக்கி கொடுத்து விட்டு பட்டினியாகவே அவர் நோன்பு நோட்டி இருக்கின்றார்கள். அப்பொழுதோ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீட்டுக்கு வருகிறார்கள். ஹஸரத் ஸஹ்ரா ஃபாத்திமத்து ஸஹ்ரா அவர்களை பார்க்குகிறார்கள். மெஹ்ராபிலே நின்று அவருடைய கண்களிலே இருந்து கனலாக ஒரு அந்த அவருடைய பசியினுடைய அகோரம் கண்ணிலே விளங்கக்கூடிய அளவுக்கு திகைத்து கொண்டு அவருடைய கண்களிலே இருந்து அவருடைய வயிறு இரண்டும் முதுவோடு ஒட்டக்கூடிய அளவுக்கு மெஹ்ராபிலே இபாதத்திலே அவர்கள் நின்ற இந்த நிலையிலே தான் ரசூலுல்லாஹ் குர்ஆனிலே அல்லாஹு தஆலா அவர்களுக்கு விரும்பிய அந்த உணவை எத்தீமுக்கும் மிஸ்கீனுக்கும் எத்தீமுக்கும் கைதிக்கும் அவர்கள் கொடுப்பார்கள் என்று அல்லாஹு தஆலா இந்த சம்பவத்துக்காக விண்ணகத்திலே இருந்து ஒரு குர்ஆனுடைய வசனத்தை இறக்கி வைத்ததை நாங்கள் பார்க்குகிறோம். இவ்வாறு பல நிகழ்வுகளை பல ஆயத்து இன்னும் பல ஆயத்துக்களை அகல் பைத்துகளுடைய சிறப்பை நாங்கள் பார்க்கலாம். இவ்வாறு இந்த நாட்களிலே நாங்கள் இன்றிருக்கின்ற இந்த நாட்களிலே ஐயாமுல் ஃபாத்திமியா என்று ஹசரத் ஃபாத்திமாவுடைய மரணத்தை பற்றியும் ரசூலுல்லாவுக்கு பிறகு அவர்களுக்கு நடந்த முசிபத்துகளை பற்றியும் சோதனைகளை பற்றியும் பேசப்படுவதை நாங்கள் பார்க்குகிறோம். ஹசரத் ஃபாத்திமா அவர்கள் மரணிக்கின்ற பொழுது அமீருல் மோமினின் ஹசரத் அலி அவர்களிடத்திலே ஒரு வசியத்தை செய்தார்கள். அலியே, நான் மரணிக்குகின்ற பொழுது என்னை இரவிலே குளிப்பாட்டி இரவிலே கவனிட்டு இரவிலே நல்லடக்கம் செய்யுங்கள், யாருக்கும் நீங்கள் சொல்ல வேண்டாம். கசில் நீ ஃபில்லைல்
கஃபின்னி ஃபில்லைல் தஃபின்னி ஃபில்லைல் வலா துஅலின் அஹதா என்று வசியத்து சொன்ன பொழுது ஹசரத் அலி அவர்கள் இவ்வாறு அந்த இரவு நேரத்திலே யாருக்கும் தெரியாமல் கொண்டு போய் ஹசரத் ஸஹ்ரா அவர்களை கொண்டு அவர்களை அந்த அல்லாஹ் மண்ணறையிலே கொண்டு அவர்கள் மண்ணுக்கு ஒப்படைத்தார்கள். எனவே மண் கூட தீண்ட முடியாத அந்த முபாரக்கான ஜசது, அந்த அருள் பெற்ற அந்த உடல் அடக்கப்பட்ட இன்றும் கூட ஹசரத் ஃபாத்திமாவுடைய கபர் எங்கிருக்கிறது என்று உலகத்தார்களுக்கு தெரியாது. ரசூலுல்லாஹ்வுடைய கபருக்கு பக்கத்திலா ஜன்னத்துல் பகீலா எங்கு என்று தெரியாத அளவுக்கு என சிர்ரும் மின் அஸ்ராரில் ஆலம் என்று உலக ரகசியங்களிலே ஹசரத் ஃபாத்திமாவுடைய கபிரஸ்தானமும் ஒரு சிர்ராக ரகசியமாக இருப்பதை இன்றும் கூட நாங்கள் வரலாற்றிலே பார்க்கலாம். எனவே யா ஃபாத்திமத் ஸஹ்ரா அவர்களுடைய ஷஃபாத்தும் அவர்களுடைய பரிந்துரையும் அவருடைய அன்பும் பாசமும் எங்களிடத்திலும் எங்கள் பிள்ளைகளிடத்திலும் உலகம் முடிகின்ற வரைக்கும் இருந்து மர்ம நாளையில் அவர்களுடைய ஷஃபாத்துக்கு தகுதியான கூட்டத்திலே இந்த குடும்பத்தினருடைய கூட்டத்திலே இந்த குடும்பத்தின் தலைவராகிய ஹசரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அன்பும் பாசமும் வைத்த நல்லடியார்கள் கூட்டத்தில் எங்கள் அனைவர்களையும் அல்லாஹு தஆலா ஆக்கியருள்வானாக. வாஹிரு தவானா அன் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.